நாடு சிஇ டூ. இது வந்து வெறும் 10 நாளான பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, 5G மாடலு, 8GB ரேமு, நாடு டூ பேக்மேன் அடிஷனு, ரேர் தான் ஃபோனு. யூஸ்டு ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாவது ஒரு தடவை தான் வரும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். ஐஃபோனில் 11 128GB ஸ்டோரேஜு, பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் SE 2020 64GB ஸ்டோரேஜு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது வந்து F62, இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனு, ஃபுல் கிட்டு பாக்ஸு. இதில் மெயின் ப்ளஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 7000mAh பேட்டரி, சார்ஜ் வந்து உங்களுக்கு பக்காவாக நிற்கும். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அமௌண்ட் ப்ளஸ்ஸு டிஸ்பிளே, ஒன் ப்ளஸில் நாடு டூ நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், ஸ்க்ராச் டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபைவோவில் Y12G, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட்டட் பீஸு, 3GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு. நீங்கள் சிம் கார்டு போகிறதுலேருந்து ஆக்டிவேஷனாக உங்களுக்கு க்ளைம் ஆகும், நல்லா அப்படியே சீல்டு கட்டு கண்டிஷனில் இருக்கும் பீஸு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸு, 32GB ஸ்டோரேஜு, மின் கண்டிஷனில் இருக்குது, ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 10S, 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இன்னும் பிராண்ட் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் இருக்கிற மாதிரி வந்துடும். பீஸ் நல்லா நீட் கண்டிஷன். பார்த்தீங்கன்னா Realme 8 LED ஸ்க்ரீனு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி வந்து. சாம்சங்கில் Tab A 8 இன்ச்சஸ்ஸு, 16GB ஸ்டோரேஜு, 4G மாடலு, வைஃபை ஒன்லி. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பேன். இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய புது ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், அதையும் பார்த்து நீங்கள் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸில் நாடு டூ, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், ஸ்க்ராச் டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. 5G மாடலு, உங்களுக்கு 8GB ரேமு, 128GB இன்பில்ட் இருக்கிற மாதிரி வந்துடும், ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும், நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 10S, 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இன்னும் பிராண்ட் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் இருக்கிற மாதிரி வந்துடும். பீஸ் நல்லா நீட் கண்டிஷனு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11,700 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஃபோன் 7 ப்ளஸ்ஸு, 32GB ஸ்டோரேஜு, மின் கண்டிஷனில் இருக்குது, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 84 இருக்கிற மாதிரி வந்துடும், நல்லா நீட்டான பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 வரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் SE 2020, 64GB ஸ்டோரேஜு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 84 இருக்கிற மாதிரி வந்துடும், நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் Narzo 20, 4GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 வரும், நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு, பேட்டரி பிக்கப் சூப்பராக இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ட்ரிபிள் கேமரா எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Realme 8, எல்இடி ஸ்க்ரீனு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாதிரி வந்துடும், 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 9, இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9500 கொடுக்குறோம். கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பேட்டரி பிக்கப் வந்து இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 7S, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும், 4000mAh பேட்டரி, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7000 கொடுக்குறோம். ரெட்மியில் 9 பவர், 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும், லைட்டாக பவுச் டாட் மட்டும் இருக்கும், மற்றபடி கண்டிஷன் நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7500 கொடுக்குறோம். அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 6S, 32GB ஸ்டோரேஜு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸில் இருக்கும். இது வந்து நம்ம 7500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Y2, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும், பீஸ் நல்ல நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Tab A, 8 இன்ச்சஸ்ஸு, 16GB ஸ்டோரேஜு, 4G மாடலு, வைஃபை ஒன்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5000 கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, கேமிங் எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Tab A 8 இன்ச்சஸ்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா வித் சிம் கார்டு, நல்லா ஸ்லீக்காக இருக்கும் மாடலு, ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 கொடுக்குறோம். ஆண்ட்ராய்டு 11 சிம் கார்டு போட்டுக்கலாம், 4G வோல்ட்டு எல்லாமே சப்போர்ட்டோட வந்துடும்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y12G. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட்டட் பீஸு, 3GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு. நீங்கள் சிம் கார்டு போகிறதுலேருந்து ஆக்டிவேஷனாக உங்களுக்கு க்ளைம் ஆகும். அக்சசரிஸ் காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிபியூ கேஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அக்சரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிச்சிருக்கவே மாட்டாங்க பாருங்கள். அதனால் அப்படியே சீல்டு கட்டு கண்டிஷனில் இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து 14,000 வருது. இப்போ இது நம்ம வந்து கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,800 கொடுக்குறோம். நீங்கள் சிம் கார்டு போகிறதுலேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியாக உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாடு CE2. இது வந்து வெறும் 10 நாளான பீஸு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, 5G மாடலு, 8GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, நீட் கண்டிஷனில் இருக்கும். புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வருது. வெறும் 10 நாளான பீஸு நம்ம 20,500 கொடுக்குறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.5 மந்த் வாரண்டி, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் F62. இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனு, ஃபுல் கிட்டு பாக்ஸு. இதில் மெயின் ப்ளஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 7000mAh பேட்டரி சார்ஜ் வந்து உங்களுக்கு பக்காவாக நிற்கும். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அமௌண்ட் ப்ளஸ்ஸு, டிஸ்பிளே கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, இன்னும் 2 மாதம் கம்பெனி வாரண்டியோடு வரும். இது வந்து நம்ம 13,000 கொடுக்குறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் நியூவாக லான்ச் ஆன ஃபோனு, C30, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, 6000mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் கம்பெனி வாரண்டி இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 7300 தரோம், 6000mAh பேட்டரி. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 6GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, ஃபுல் கிட்டு பாக்ஸு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். பாக்ஸு, ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே வந்துடும். இது வந்து நம்ம 8500 கொடுக்குறோம். அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7, மின் கண்டிஷனில் இருக்க ஃபோனு, 32GB ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு பாக்ஸு, பேட்டரி ஹெல்த் 100 இருக்கிற மாதிரி வந்துடும். 10,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 7A, 32GB ஸ்டோரேஜ், 4100mAh பேட்டரி, 4G வோல்ட்டோட வந்துடும். ஃபுல் கிட்டு பாக்ஸோட 4300 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V11. இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, செல்ஃபி வந்து 25MP கேமராவோட வந்துடும். நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7500 தரோம், ஃபுல் கிட்டு பாக்ஸோட வந்துடும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் M2 ப்ரோ. இதுவும் நல்லா பிராண்ட் நியூ பீஸு, 6GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, பீஸ் நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரு, 5020mAh பேட்டரி, ஃபுல் கிட்டோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8500 கொடுக்குறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Nord 2, பேக்மேன் எடிஷனு, ரேர் தான் ஃபோனு. யூஸ்டு ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாவது ஒரு தடவை தான் வரும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். 5G மாடல், இன்னும் 6 மந்த்து பிராண்ட் வாரண்டி இருக்குது, நல்லா மின் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23,500 கொடுக்குறோம். பீஸ் நல்லா நீட்டாக இருக்கும், 6 மந்த் இன்னும் கம்பெனி வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11, 128GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும் 83 இருக்கும். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் பீஸு, ஸ்க்ராச் டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், சார்ஜர் 20W சார்ஜரோட 30,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y20G, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, 5000mAh பேட்டரி, பீஸ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8000 கொடுக்குறோம், விவோவில் Y20G. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 6S Plus, 64GB ஸ்டோரேஜ், 15OS வந்துடும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80+ இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 85 இருக்கும். பீஸ் வந்து நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். மொபைல் ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும். 6S Plus, ஜிபே, ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 9 ப்ரைம், 4GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ், குவாட் கேமரா இருக்கிற மாதிரி வந்துடும், 5000mAh. இது வந்து மொபைல் ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும், 8500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 5S 4S, நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கம்மி ரேட்டு, காம்பாக்டாக இருக்கும் ஃபோனு, பட் வந்து கொஞ்சம் ஓல்டு OS தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 5S, 16GB, ஃபிங்கர் பிரிண்டோட வெறும் 4000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாயில் Y9S. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் லைட்டாக கிராக் இருக்கும், 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ், ஃப்ரண்ட் கேமரா மட்டும் நாட் ஒர்க்கிங்கு, மற்றபடி கண்டிஷன் நீட்டாக இருக்கும், நல்லா லார்ஜ் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6000 கொடுக்குறோம், Y9S. இதில் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்குது, ஜிபே, ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone XS Max, நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், 64GB ஸ்டோரேஜ், ஃபுல் கிட்டு பாக்ஸோடு இருக்கும், மின் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 27,000 கொடுக்குறோம், 64GB ஸ்டோரேஜ்.
நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A22 5G, இன்னும் 4 மந்த் கம்பெனி வாரண்ட்டி இருக்கிற மாதிரி வந்துடும். ஃபுல் கிட்டு பாக்ஸு நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் X3, 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜு, 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும். 6000 mAh பேட்டரி, நல்லா நீட்டாக இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,500 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7, 256GB ஸ்டோரேஜு, பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கிற மாதிரி வந்துடும். ஸ்டோரேஜ் காமிக்கிற பார்த்துக்கோங்க, 256GB ஸ்டோரேஜு, பேட்டரி ஹெல்த் 100 இருக்கிற மாதிரி வரும். மொபைல் சார்ஜரோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அசூஸில் மேக்ஸ் ப்ரோ M1, 6GB ரேமு, 64GB ஸ்டோரேஜு, 5000 mAh பேட்டரி, கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 8, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் இருக்கிற மாதிரி வந்துடும். எட்ஜி டிஸ்பிளே எஸ்பென் ஆப்ஷனோட வந்துடும். லைட்டாக எப்போனாவது க்ரீன் ஷேட் மட்டும் வரும், மற்றபடி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 6 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேமு, 64GB இன்பில்ட் இருக்கிற மாதிரி வந்துடும். கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 கொடுக்குறோம், ரெட்மி Note 6 ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 7 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, பீஸ் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து நம்ம 7500 தரோம், ரெட்மி Note 7 ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாட 2.4, 32GB ஸ்டோரேஜு, ஆண்ட்ராய்ட் 12 OS வந்துடும். ஃபுல் கிட்டு பாக்ஸு, டபுள் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட், எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5500 தரோம், ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும். அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V9, நாச் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்துடும். 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, பீஸ் கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 தரோம், விவோ V9, 4GB, 64GB. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரில் 9 லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேமு, 32GB இன்பில்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூவல் கேமராவில் வந்துடும். கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 4800 தரோம். ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்குது, கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y53S, 8GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, 5000 mAh பேட்டரி இருக்கிற மாதிரி வந்துடும். கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9500 தரோம், 8GB ரேமு, 128GB இன்பில்ட்டு, விவோவில் Y53S மாடலு. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F19, எல்இடி ஸ்க்ரீனு, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரோட வந்துடும். இது வந்து நம்ம 11,000 தரோம், ஓப்போவில் F19, 6GB ரேமு, 128GB இன்பில்ட்டு. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் Pixel 3a, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 தரோம், Pixel 3a. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 4, 2GB ரேமு, 32GB இன்பில்ட்டு, 4000 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட்டு, 4G Volt எல்லாமே சப்போர்ட்டோட வந்துடும். இது வந்து நம்ம 4000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் U10, 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி வந்துடும். பின்னாடி பவுச் டாட்ஸ் மட்டும் லைட்டாக இருக்கும், மற்றபடி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, 6500 தரும். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y91, 32GB ஸ்டோரேஜ், 4G Volt, 4000 mAh பேட்டரி, நீட் கண்டிஷனில் இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4800 தரும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A37, பேசிக் மாடல், 2GB ரேமு, 16GB இன்பில்ட்டு, 4G Volt, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3700 தரோம், 4G Volt எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதில். நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 1, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு, பீஸ் கண்டிஷன் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5500 தரோம், Realme 1, 4GB ரேமு, 64GB இன்பில்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.